மந்திரக்காடு. புத்திசாலி மனிதர் ஒருவர் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் நிறைய நூல்களை படித்தவர். அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு சிறந்த அறிவுரைகள் வழங்குவார். மேலும் சில ஆராய்ச்சி நூல்களையும் எழுதியுள்ளார். அதனால் அவரை அந்த கிராமத்தில் அறிஞர் என்றே அழைத்தார்கள். ஒரு நாள் ஆராய்ச்சி நூல் ஒன்று எழுதுவதற்காக மந்திர காட்டுக்கு சென்றார். அங்கே ஒரு பள்ளத்தாக்கில் பாறையும் அதன் அருகே நீரோடை இருப்பதை கண்டார். இந்த பள்ளத்தாக்கு அரக்கர்கள் இருப்பிடம் என்று அறியாத அறிஞர் நீண்ட தூரம் பயணம் செய்த களைப்பில் சரசரவென சருகுகள் மீது கால் வைத்து பெரும் சப்தத்துடன் பள்ளத்தாக்கில் இறங்கி நீர் அருந்திவிட்டு பாறை மீது அமர்ந்து தன் ஆராய்ச்சி நூல் எழுத தொடங்கினார். சப்தம் கேட்டு அங்கே வந்த அரக்கன் ஒருவன் பெரும் கோபத்துடன் அவரை பார்த்து கேட்டான். யார் நீ? எதற்காக இங்கு வந்தாய்? எங்கள் அமைதியான பள்ளத்தாக்கை கெடுக்க வந்தாயா? என்றான். அதற்கு அந்த அறிஞரோ, தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நான் ஒரு அறிஞன். ஒரு நூல் எழுத அமைதியான இடத்தை தேடிக் கொண்டிருந்தேன். அதனால் இங்கு வந்தேன் என்றார். எங்கள் அமைதியை கெடுத்ததற்காக நான் உன்னை குரங்காக மாற்றி விடுகிறேன். அதுதான் உனக்கு தண்டனை என்று அந்த அரக்கன் கூறினான். அடுத்த கணம் அந்த கறிஞர் குரங்காக மாறிவிட்டார். அவர் விம்மி விம்மி அழுதார். ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்கு தாவிக் கொண்டிருந்தார். குரங்குகளைப் போல் பழங்களை தின்று வந்தார். அவர் நகரத்தை அடைந்தார். அங்கு ஒரு கப்பல் பாக்தாத் பட்டணத்திற்கு புறப்பட இருந்தது. அவர் அதில் தாவி ஏறினார். அதிலிருந்த பயணிகள் கூச்சலிட ஆரம்பித்தனர். குரங்கை வெளியே அனுப்புங்கள் அல்லது கொன்றுவிடுங்கள் என்று கத்தினர். கப்பலின் தலைவன் அந்த விலங்கிற்காக வருத்தப்பட்டு சொன்னார். வேண்டாம், அதுவும் நம்முடன் வரட்டும். யாருக்கும் அது தொந்தரவு தராதவாறு நான் பார்த்து கொள்கிறேன். அந்த குரங்கு கப்பல் தலைவனுக்கு நன்றி உடையவனாய் இருந்தது. கப்பல் பாக்தாத் அடைந்ததும் பாக்தாத்தில் ஒரு செய்தி பரவி இருந்தது. அரசருக்கு ஆலோசனை கூறுபவர் இறந்துவிட்டதாகவும் அரசர் அந்த இடத்திற்கு தகுந்த ஆளை தேர்ந்தெடுக்க விரும்புவதாகவும் அறிவித்திருந்தார். இப்பதவியை விரும்புவோர் இந்த நகரத்தை மேன்மைப்படுத்த ஏதேனும் ஒரு செய்தியை தகுந்த முறையில் எழுதி அனுப்பலாம். அவற்றுள் எது மிகவும் நன்றாக உள்ளதோ அதை எழுதியவர் அரசவை தலைமை ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டது. அந்த குரங்கு அறிஞரும் செய்தியை எழுதினார். அரசருடைய சேவகர்களும் மற்றவர்களும் நகைத்தனர். இங்கே வேடிக்கையை பார். இந்த குரங்கு அரசருக்கு தலைமை ஆலோசகராகப் போகிறதாம் என்று கேலி செய்தனர். ஆனால் எல்லா செய்திகளும் அரசரிடம் எடுத்துச் செல்லப்பட்டன. அரசர் எல்லாவற்றையும் படித்தார். அந்த குரங்கின் செய்தி மிகவும் நன்றாக இருந்தது. அந்த குரங்கை நேர்முக தேர்விற்காக அரசர் வரச் சொன்னார். அக்குரங்கு நல்ல கம்பீரமாக உடையணிந்து குதிரை மேல் ஏறி பாக்தா தெருக்களில் ஊர்வலமாக வந்து அரசரைச் சந்தித்தது. அரசவையில் அதனிடம் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டன. அது எல்லா கேள்விகளுக்கும் அறிவுபூர்வமான சரியான விடைகளை கூறியது. அரசருக்கு அதை மிகவும் பிடித்து விட்டது. ஆனால் மந்திரிகள் தடுத்தனர். அரசே, இது ஒரு குரங்கு. இதனால் எப்போதும் திறம்பட சிந்திக்க முடியாது. மேலும் எப்படி ஒரு குரங்கு தலைமை ஆலோசகர் ஆக முடியும் என்றனர். அரசர் தன் முடிவில் தீர்மானமாக இருந்ததால் அவர் குரங்கையே தலைமை ஆலோசகராக நியமித்தார். அவருடைய புதல்வி இளவரசி நிறைய மந்திர தந்திரங்களை கற்றவள். இந்த குரங்கு உண்மையில் குரங்கு அன்று. ஏதோ அரக்கர்களின் மாயத்தால் இவ்வாறு மாற்றப்பட்டுள்ளது என்பதை அறிந்தாள். அரக்கர்கள் அவர்களின் மந்திர வித்தைகள் போன்றவற்றை தீர்க்கும் வித்தை அவள் கற்றறிந்ததால் மாற்று மந்திரத்தால் குரங்குத்தன்மை மாறும்படி செய்தாள். அறிஞர் தன் பழைய நிலையை அடைந்தார். அவர் இளவரசிக்கு நன்றி கூறினார். பல ஆண்டுகள் அங்கு தங்கி நன்றியறிதலோடு அரசருக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கினார். நீதி அறிவுடையோர் எவ்வுருவில் இருந்தாலும் மதிக்கப்படுவர்.